ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஜினியர் தாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைட்னிங் எப்படி நடக்குது, அந்த லைட்னிங்க்கு பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைட்னிங்கோட சயின்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் எலக்ட்ரிசிட்டி பற்றி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல ஏதோ ஒரு ஊர்க்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வீட்டில் இருந்த ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனுக்கு பேர் ஆம்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோனை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நம்ம நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து தொடச்சி வைக்கிற மாதிரி அவர் அந்த ஆம்பரை வந்து ஒரு ஃபர் வச்சு தொடச்சி ஒரு டேபிளில் வச்சுருக்காரு. அந்த டேபிளில் பக்கத்தில் வந்து கொஞ்சம் காஞ்ச இலை உட்டன் பீசஸ்லாம் இருந்திருக்கு. அந்த தொடச்சி வச்ச அடுத்த செகண்ட் அந்த லீவ்ஸும் கொஞ்சம் அந்த உட்டன் பீசஸும் அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் அட்ராக்ட் ஆகி வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். ஒரு ஏதோ ஒரு பெக்யூலியர் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரெண்டு கிளாஸ் ராட் எடுத்திருக்காங்க, அதை வந்து நல்லா சில்கால நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டில் தொங்க விட்டுருக்காங்க. விட்ட ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு ராடுமே கொஞ்சம் ரிப்பல் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று பார்த்துருக்காங்க அவங்க. இன்னொரு சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெசின் ராட் எடுத்து அதை வந்து ஃபர் வச்சு நல்லா தேய்ச்சி அதை சஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் வந்து ரிப்பல்ஷன் தான் இருக்குது. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கிளாஸ் ராடையும் இன்னொரு பக்கம் ரெசின் ராடையும் சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. கிளாஸ் ராட சில்க் வச்சும் ரெசின் ராட ஃபர் வச்சும் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிறது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. கிளாஸ் ராடில் ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸும் ரெசின் ராடில் இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ரெசின் ராடில் இருக்கிறத ரெசினஸ் எனர்ஜினும் கிளாஸ் ராடில் இருக்கிறத வெர்ச்சுவஸ் எனர்ஜினும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேமஸாக வந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் வந்து வெர்ச்சுவஸை வந்து பாசிட்டிவ் நியூ, ரெசினஸை வந்து நெகட்டிவ் நியூ நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமா இருக்கிற கிளாஸ் ராடை பக்கத்தில் வச்சா அந்த ரெண்டும் ரிப்பல் ஆகுது. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிற ரெசின் ராடை ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சா அதுவும் ரிப்பல் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற கிளாஸ் ராடையும் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிற ரெசின் ராடையும் பக்கத்தில் வச்சா அது வந்து அட்ராக்ட் ஆகுதுன்றத ஃபீல் ஆனதுனால இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குன்றதை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு வேறு ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்குது, ஹீலியம்னு ஒரு ஆட்டம் இருக்குது. அது வந்து ஏன் வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, ஹீலியமுக்கு வந்து செகண்ட் இது கொடுத்துருக்காங்க, ஏன் கார்பனுக்கு சிக்ஸ்த்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஆட்டத்துலேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான். ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஹீலியமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது, கார்பனில் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டானோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஆட்டம்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டிங்க, ப்ரோட்டான்ஸும் சரி எலக்ட்ரான்ஸும் சரி சேம் நம்பரில் தான் இருக்கும். பட் ப்ரோட்டானோட வெயிட்டு 1836 டைம்ஸ் எலக்ட்ரான்ஸை விட பெருசாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மாஸ் வந்து ப்ரோட்டானோட மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ போன இதில் பார்த்த மாதிரி கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, ரெசின் ராடில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னா, ரெண்டு மெத்தடில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து காண்டாக்ட், அதாவது ரெண்டுத்தையும் டச் பண்ணி பண்ணுற மெத்தட் ஒன்று, இன்னொன்று வந்து இண்டக்ஷன், டச் பண்ணாமல் பண்ணுறது ஒன்று. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காண்டாக்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் ராடு எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் ராடு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ரப்பர் ராடை அலுமினியம் ஸ்ட்ரிப்போட டச் பண்ணிங்க அப்படின்னா, ரப்பர் ராடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே அலுமினியம் ஸ்ட்ரிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ காண்டாக்ட் மூலமா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் டச் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற சார்ஜஸ் இன்னொரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகுது. இதுதான் வந்து சார்ஜிங் பை காண்டாக்ட்ன்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சார்ஜிங் பை இண்டக்ஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேஸில் நம்ம ஒரு ரப்பர் ராடு எடுத்துக்கலாம், இன்னொரு இடத்துல அலுமினியம் ராடாக எடுத்துக்கலாம். அதாவது ரப்பர் ராடை அலுமினியமோட ஒரு சைடு கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அந்த ரப்பர் ராடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் அலுமினியமில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸை தம் பக்கம் இழுக்கும். ஸோ அலுமினியமில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் ரப்பர் ராடு இருக்கிற சைடு வந்து நல்லா மூவ் ஆகிடும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட் எண்ட் ஆஃப் அலுமினியம் ராடில் போய் நிற்கும். ஆப்போசிட் சைடு அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம கையை எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எலக்ட்ரிசிட்டிலாம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னா சார்ஜிங் பை காண்டாக்டோட இது பிரகாரம் நம்ம அந்த இடத்துல டச் பண்ணோம், காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் நம்மளோட கைக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அலுமினியம் ராடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, ரப்பர் ராடில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த மெத்தட் மூலமா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ணலாம். பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டையும் நம்ம ரொம்ப க்ளோஸாக கிட்டக்கு கொண்டு வரலாம், காண்டாக்ட் பண்ண வேணாம். ரொம்ப க்ளோஸாக கிட்டக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க், ஒரு லைட்டும் ஒரு சவுண்டும் இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆர்க். அந்த ஆர்க் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதோடய ஃபோர்ஸில் ஒரு ஆர்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது.
ஸோ இப்போ இதுக்கும் லைட்னிங்க்கும் என்ன சம்மந்தோன்றதை இப்போ பார்ப்போம். நம்ம எர்த்தில் இருக்கிற டால் பில்டிங்ஸோ இல்லை ஒரு ட்ரீஸோ ஒரு ஹைட்டாக இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுடில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். எர்த்தோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால க்ளவுடில் இருக்கிற டோட்டல் சார்ஜஸில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கீழே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மூலமா அது வந்து க்ளவுடோட பாட்டமுக்கு வந்து நிற்கும். க்ளவுடோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கும். கீழே இருக்கிற நம்ம எர்த்தோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எர்த்தோட டாப்பில் பாசிட்டிவாக இருக்கிறதுனாலையும் க்ளவுடோட பாட்டமில் நெகட்டிவாக இருக்கிறதுனாலையும் வேறு வேறு சார்ஜஸ்ன்றதுனால அது அட்ராக்ட் ஆகுது. அது அட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஆர்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆர்க்கு தான் லைட்னிங். இந்த ஆர்க் வந்து எங்கே வேணால் ப்ரொடியூஸ் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்து பாட்டம் ஆஃப் த க்ளவுட்ஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் அயான்ஸாக இருக்குது. டாப் ஆஃப் த க்ளவுடில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும்போது கூட ஒரு ஸ்பார்க் ஒன்று க்ரியேட் ஆகலாம். வேறு ஒரு க்ளவுடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு க்ளவுடில் நெகட்டிவ் இருக்கும். அந்த ரெண்டு க்ளவுடுக்கு நடுவில் ஆர்க் ஒன்று க்ரியேட் ஆகி அது லைட்னிங்காக நம்மளுக்கு தெரியலாம். ஓகேவா? ஸோ இதுதாங்க அந்த லைட்னிங்க்கு கீழே இருக்கிற சயின்ஸு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பில்டிங்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ்னால க்ளவுடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அதோட க்ளவுடோட பாட்டம்க்கு வருது. அந்த க்ளவுடில் இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸும் நம்ம பில்டிங்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸும் ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ்ன்றதுனால அந்த ரெண்டும் அட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஆர்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆர்க்கு தான் லைட்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்னிங் வரும்போது தண்டரும் வருது. சவுண்டை விட லைட் வந்து 8 times ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த லைட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சவுண்டு கேட்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், லைட்னிங் வந்த 8th second தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு அந்த தண்டருன்றது வரும். ஸோ ஏன்னா சவுண்டை விட லைட் 8 times ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் 8 seconds கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், 8 seconds அப்புறம் தான் அந்த தண்டருன்றது வரும். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் சேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.